என் பேர் அறிவர்கன். நான் பிஎட் முடிச்சிருக்கேன். 6 மாசமா வேலைக்கு போனேன். சம்பளம் ஒன்றும் கட்டி இப்படி ஆகல. நல்லா எனது சொந்த கொள்ளையில் விவசாயம் பண்ணலான்னு வந்துட்டேன். 3 ஏக்கரில் சோளம் விவசாயம் பண்ணிருக்கேன். நீங்க இந்த சோள விவசாயத்தை எவ்வளோ ஏக்கரில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் 1 ஏக்கரில் விவசாயம் பண்ணிருந்தோம். அது லாபம் கிடைச்சிது. நல்ல 3 ஏக்கர் விவசாயம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி விவசாயம் பண்ணிருக்கோம். இந்த சோளத்தை நீங்க எப்படி விதைக்கிறீங்க? வயல் ஃப்ரீயா இருக்கும்போது 1 ஏக்கருக்கு 3 வண்டி என்ற முறையில் எறும்பு சாணி அடிப்போம். அடிச்சு முடிச்ச பிறனே அப்படி தெளிச்சு விடுவோம். ஆளுங்களை வச்சு தெளிச்சுட்டு இப்போ கொக்கி கலப்பையால ஒரு சால் ஓட்டுவோம். அப்புறம் அது கொஞ்சம் ஈரம் காஞ்ச உடனே 2 சால் லொட்டரேட்டரை வச்சு ஓட்டுவாங்க. ஓட்டுனவுடனே ஆளுங்களை வச்சு இதேமாரி கான் மடிப்பாங்க. 1 அடிக்கு 1 அடி கான் மடித்த உடனே மல்லாட்டை போடுற மாதிரி தான். இது வந்து சனங்களை வச்சு களைக்கட்டை வச்சு பயிர் ஊன வேண்டிதான். இந்த சோளம் பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் துளிர் விட்டு வரும்? சோளம் விதைச்ச உடனே அன்னைக்கே தண்ணி வைக்கணும். தண்ணி வச்ச பிறகு ஒரு 4 நாளில் ஒரு சின்ன செடியாக முளைஞ்சி வரும். அதே ஒரு 6 நாளில் ஒத்தாப்பில் எல்லா இதுவும் ஒரே சைஸாக வளர்ந்து வரும். நீங்க இந்த வயலுக்கு என்ன உரம் கொடுக்குறீங்க? நாங்கள் மாட்டு சாணம் தெளிக்கிறோம். அது கொள்ள ஃப்ரீயாக இருக்கும் போதே மாட்டு சாணம் தெளிச்சிடுவோம். அதுக்கப்புறம் அது அதே வளர்ந்தவருக்கு போதுமானது சத்து கிடைச்சிரும். நாங்கள் அதிகமாக யூரியா காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போடுறதில்ல. பக்கத்து கொள்ளகிறங்க அப்படி சில பேர்லாம் போடுறாங்க. நாங்கள் எதுவும் போடுறதில்ல. இயற்கையாகவே நாங்கள் செய்ய விரும்புகிறோம். இந்த சோளத்துக்கு நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி வைக்கிறீங்க? இது அதிகமாக இந்த சோளத்துக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. வெய்ய காலம் மறந்தாக்க வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி வைக்கலாம். மழை காலம் மறந்தாக்க தண்ணி வைக்க தெரியல. மழை தண்ணியே போதும். இந்த சோளத்துக்கு நீங்கள் எத்தனை நாளைக்குள்ளே களை விட்டுறீங்க? சோளம் விதைச்சி ஒரு 15 நாள் இல்லை 15 நாள் விட்டு 20 நாளுக்குள்ளே களை விட்டணும். 1 நாள் காய வச்சு தண்ணி விடணும். இந்த சோளம் பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்குள்ளே வந்து உங்களுக்கு அறுவடைக்கு வருது? ஒரு 90 to 120 நாட்குள்ளே இது விளைஞ்சிரும். இந்த கொள்ளையோட ஈரப்பதத்தை பொறுத்து இருக்குது. வயலுக்கு பூச்சி தாக்குதல் ஏற்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மேக்ஸிமம் பூச்சி தாக்குதல் ஏற்படாது. இப்படி ஏற்பட்டாலும் மற்றவங்கள மாதிரி பூச்சி மரத்தில் நாங்கள் அடிக்கிறதில்ல. இஞ்சி பூண்டு வந்து கரைசியில் வந்து தெளிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோள செடியிலையும் எத்தனை கருதுகள் வரும்? 2 to 4 கருது வரும். அது செடியை பொறுத்து இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த செடியில் 2 கருது இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பொறுத்து செடியை பொறுத்து இருக்குது. சப்போட்டை பொறுத்து இருக்குங்க. இப்போ உங்களுக்கு 1 ஏக்கருக்கு எவ்வளோ டன் சோளம் கிடைக்குதுங்க? பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 2 to 2.5 டன் கிடைக்கும். அதிகமாக விளைஞ்சதுனாக்க நீங்கள் 1.5 டன் வரும். கொஞ்சமாக விளைஞ்சதுனாக்க 2 டன் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சில பேர்லாம் யூரியா காம்ப்ளெக்ஸ் இது மாதிரிலாம் போடுவாங்க. நாங்கள் அதெல்லாம் போடுறதில்ல. அதனால் இயற்கையாக பண்ணுறதால எங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குது. செலவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோளத்துக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? பார்த்தீங்கன்னாக்க 1 ஏக்கருக்கு ஏர் ஓட்டுற செலவே 5000 வரும். அது விதைக்கிற செலவு மற்ற செலவுலாம் 2000 ரூபாய்க்குள்ளே வரும். மற்றபடி பார்த்தாலும் நம்ம 7000 செலவு பண்ணுறோம். பார்த்தீங்கனாக்கா 1 ஏக்கர் ஒரு இப்படி தான் 2 டன் குறைஞ்சது 2 டன்னாச்சும் வரும். அது இப்படி தான் 20000 கிட்ட லாபம் வரும் நமக்கு. அதை பார்த்தீங்கன்னாக்க 7000 போனாலும் இப்படி தான் 10000 நம்ம கையில் நிற்கும். எப்பயுமே நஷ்டம் வராது நமக்கு. இந்த சோளத்தை நீங்கள் எப்படி விற்கிறீங்க? யார் வந்து வாங்கிட்டு போகிறாங்க? மொத்தமாக வியாபாரி வருவாங்க. வயலில் வச்சு எவ்வளோ இருந்தாலும் எத்தனை டன்னாக இருந்தாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைனா ஃபேக்ட்ரியிலேருந்து யாராச்சும் வந்து வாங்கிட்டு போவாங்க. அதை வாங்கிட்டு போய் அவங்க மாட்டு தீவனத்துக்கு பயன்படுத்துவாங்க. இல்லை சில வேறு வேலைக்கும் பயன்படுத்துவாங்க. இந்த காணொலி மூலயமா நீங்கள் நேர்களை என்ன சொல்ல வரீங்க? நானும் பிஎட் தான் பண்ணிருக்கேன். படிக்காதவங்க தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு இல்லை. படித்தவங்க கூட விவசாயம் பண்ணலாம். அதுக்கு டிகிரியுமே தன்னம்பிக்கை தான் தேவை. யாராச்சும் படித்தவன் விவசாயம் பண்ணுறானே அசிங்கப்படுத்துவான். அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளோட வயலில் நம்ம விவசாயம் பண்ணுறது தப்பு இல்லை.